புற்றுநோயால் உயிரிழந்த நடிகர் தவசியின் உடல் அவரது சொந்த ஊரான மெட்டப்பாறை தாதன்குளத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். கிழக்கு சீமையிலே படப்பூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானவர் நடிகர் தவசி. இதுவரை 147 படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்துள்ளார். கடைசியாக ரஜினியின் அண்ணாத்த படத்தில் நடித்துள்ளார். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், கொம்பன் உள்ளிட்ட படங்களில் இவரது கதாபாத்திரம் அதிகமாக பேசப்பட்டது. இந்த நிலையில் உணவு குழாயில் ஏற்பட்ட புற்றுநோய் காரணமாக பாதிக்கப்பட்ட தவசி மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். வறுமையால் வாடிய அவர் சிகிச்சைக்கு பணமின்றி தவித்த போது நடிகர்கள் தனக்கு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதுகுறித்து நியூஸ் செவன் தமிழ் செய்தி வெளியிட்டது. இதனையடுத்து அவருக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் உதவிகள் சென்று சேர்த்தன. திமுக எம்எல்ஏவான மருத்துவர் சரவணன் தனது மருத்துவமனையில் அவரை அனுமதித்து இலவச சிகிச்சை அளித்து வந்தார். கம்பீரமான முகத்தோற்றத்தை இழந்து தொடர் சிகிச்சை பெற்று வந்த நடிகர் தவசி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது உடல் சொந்த ஊரான நிலக்கோட்டை அருகேயுள்ள மட்டப்பாறை தாதன்குளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கிராம மக்களின் அஞ்சலிக்காக உடல் வைக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை நடிகர் தவசியின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில் இறுதி சடங்கில் திரைப்பிரபலங்கள் கலந்து கொள்ள உள்ளனர். நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்சிவி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன் டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.